எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம டிசம்பர் 30-31, அதாவது இந்த 21 இருக்கு இல்லையா, 2021 லாஸ்ட் மந்த் டிசம்பர், இந்த மாதம் 30-31 தேட்ரிக்கில் என்னென்ன படம் வருதுன்னு பார்ப்போம். முதல்ல லிஸ்ட்டை பார்த்துப்போம். ஒபாமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி, ஒபாமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி வருது. ஒபாமா வேலன் மீண்டும் தீர்ப்புகள் விற்கப்படும், சர்க்கரை புன்னகை. ஒரு சில படம் விட்டு போயிருக்கலாம், சரியான இன்ஃபர்மேஷன் இல்லாதனால, ஒரு சில படங்கள் விட்டு போயிருந்துருக்கலாம். 30ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி பண்ணணும். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியோ ராஜ், ரம்யா நம்பீசன், சந்தான பாரதி, எம்எஸ் பாஸ்கர், மாரிமுத்து, முனிஸ்காந்த், ஆடுகளம் நரேன், விஜய் டிவி பாலசரன், ரோபோ சங்கர், சிரிச்சா பூச்சி, தங்கதுரை, சித்தார், இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, மூச்சு வாங்க தான் நான் நிப்பாட்டிட்டேன். சுனேகா ஷெட்டிங்கிறவங்களும் இருக்காங்க. டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பத்ரி வெங்கடேஷ், மியூசிக் நம்ம ஒய்எஸ் சார், ராஜேஷ் குமார்ங்கிறது வந்து படத்தில் ப்ரொடியூசர். இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேட்ரிக்கல் ரிலீஸ், 31ஆம் தேதி இந்த படம் தேட்ரிக்கெலாம் வருது. ஸோ உங்கள் அக்கம் பக்கத்தில் எதுவும் தேட்ரி இருக்குதா, இந்த படம் வருதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும், இந்த மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரவண் சுப்பையா. சரவண் சுப்பையா வந்துட்டு இப்போ இருக்கிற ஆளுங்கள்லாம் மறந்துருப்பீங்க. சிட்டிசன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹிட் படத்தை வந்து பிளாக் பஸ்டர் மூவி அஜித்து கொடுத்தவர், இவர் அவருடைய முதல் படம் இது தான். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8-9 கெட்டப்பில் வந்துட்டு நம்ம அஜித் நடிச்சிருப்பார். அப்போத்தே உள்ள டெக்னாலஜியில் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ அந்த படம் பார்க்கும்போது மூஞ்சில் ஏதாவது பிளாஸ்டிக் மட்டம் மாதிரி தான் தெரியும். அன்றைக்கி வந்து அந்த படம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒரு வெற்றி அடைஞ்ச படம்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அஜித்தோட கரியரில் சிட்டிசன் வந்துட்டு ஒரு முக்கியமான படம். ஸோ அந்த படத்தை வந்துட்டு கொடுத்தவர் தான் இந்த சரவண் சுப்பையா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசிடின்னு ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் மூவி கொடுத்துருப்பார். ஷாம் தான் ஹீரோவாக இருப்பார். இவர் சரவண் சுப்பையா வந்து வில்லனாக நடிச்சிருப்பார், நல்லாவே இருக்கும் படம். அதில் சரவண் சுப்பையாவுடைய சொந்த அப்பா வந்துட்டு ஸ்னேகாவுக்கு அப்பாவாக நடிச்சிருப்பார். படம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச அளவுக்கு அந்த ரெண்டு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சிட்டிசனை விட ஏபிசிடி ரொம்பவே பிடிச்ச படம். இமான் மியூசிக் பண்ணியிருப்பார், சாங்ஸ் எல்லாமே அருமையாக இருக்கும். ஸோ அந்த சரவண் சுப்பையா வந்துட்டு இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அவர் சென்டிமெண்ட்டாக வந்துட்டு மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகுறதுனால தான் மீண்டும் பேர் வச்சுருக்கிறாரு நான் நினைக்கிறேன். எனக்கு பர்சனலாக சரவண் சுப்பையா ரொம்ப பிடிக்கும். காரணம் கேட்டிங்கன்னா உலக சினிமாவெல்லாம் வந்துட்டு ரொம்ப அசால்ட்டாக பேசக்கூடிய ஒரு டைரக்டர். சமீபத்தில் அவர் நடித்த ஒரு படம் வெளியே வந்தது, நம்ம உதயநிதி ஸ்டாலின் கூட வந்துட்டு, வந்து சரவணன் இருக்க பயமேன் அப்படின்ற ஒரு படம் நடித்தாருன்னு நினைக்கிறேன். படத்து டைட்டில் நான் சரியாக சொல்கிறோன்னு தெரியல. ஸோ அந்த படத்தில் ஒரு போலீஸ் அதிகாரியாக வருவார். இன்னும் நிறைய சில படங்கள் அவர் நடிச்சிருக்கிறாரு. இப்போ அவர் டைரக்ட் பண்ணி வெளியே வர படம் தான் இந்த மீண்டும். அடுத்த படம் பார்த்திங்கன்னா தீர்ப்புகள் விற்கப்படும். இது ஏற்கனவே ரிலீஸ் ஆக வேண்டிய படம், போஸ்ட்போன் ஆகிடுச்சு. இந்த படமும் பார்த்திங்கன்னா 31ஆம் தேதி தியேட்டருக்குலாம் வரப்போகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தில் நம்ம சத்யராஜ் தான் வந்துட்டு ஹீரோ பண்ணுறாரு. தீரன் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணுறாரு இந்த படத்தை. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தேட்ரிக்கெலாம் வருது வர 31ஆம் தேதி. ஸோ யாரெல்லாம் சத்யராஜ் ஃபேன்ஸ் இருக்கிறீங்களோ, அப்படி யாரெல்லாம் இருக்கிறீங்களோ உங்கள் அக்கம் பக்கம் தேட்டரில் இந்த படம் வருதான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒபாமா, இது 30ஆம் தேதி வந்துட்டு வருதுன்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் 31ன்னு மாற்றிட்டாங்க. இந்த படம் வந்து ஆக்சுவலாக கொரோனாவில் நின்னும் போன படம். பாண்டியராஜனோட சன் தான் வந்து இந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறார். 30ஆம் தேதி வந்துட்டு பிளான் பண்ணி பண்ணணும், ஆல்ரெடி அதை நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலன், இது வந்து நம்ம ஸ்கைமேன் கிரியேஷன்ஸோட தயாரிப்பு, கலைமகன் முபாரக் அவர் தான் இந்த படத்துடைய ப்ரொடியூசர். இந்த படத்துடைய அப்டேட் நம்ம நிறைய கொடுத்துருக்குறோம். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேக்கில் போனீங்கன்னா நம்ம அந்த படத்துடைய டீட்டெயில் எல்லாமே நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ இது தான் வந்துட்டு 31, அதாவது இந்த 2021 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி 30ஆம் தேதி இந்த ரெண்டு தேதியிலையும் வர்றப்படம் இது தான். நான் ஏதாவது படங்களை விட்டுருந்தேன் என்னை கமெண்ட்டில் ஞாபகப்படுத்துங்க. முடிஞ்சால் இந்த 31க்குள்ளே அந்த படத்தையும் நான் அப்டேட் பண்ணுறேன். வேறு ஒரு சினிமா தகவல், சினிமா ரிவியூவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.